ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திரிவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம், ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ ராகு பகவான் கேது பகவானை பற்றி ரெண்டாவது பார்ட். ரத்தின சுருக்கமாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். ராகு பகவான் கேது பகவான் கிடைவிடாத கிரகங்கள் இருந்தால் கிரகமால்யா யோகம் அமையுமானால் ராஜயோகத்தை தரும். ராகு பகவான் கேதுவிற்கு கிரகங்கள் இருந்து ராகு ஆரம்ப வீடாக அமைவது, ராகு இருக்கும் வீட்டின் அதிபதி சுபராகவும், ராகு பகவான் பலம் பெற்றாலும் ராகு பகவான் இருக்கின் வீட்டின் அதிபதியினால் ராகு பகவான் பார்க்கப்பட்டாலும் தோஷத்திற்கு பதிலாக யோகம் தரும். ராகு பகவான் கேது பகவான் இருக்கின் வீட்டின் அதிபதிகள் ஒருவருக்கு கர்மாவை தெரிவிக்கும் கிரகங்கள் ஆவார்கள். இவர்கள் இணைவது கேந்திரம், திரிகோணம், மூணாம் இடம், பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் பிரபல யோகம் தரும். ராகு பகவான் கேது பகவான் இருக்கும் வீட்டு அதிபதிகள் இருவர் அல்லது ஒருவர் ராகு பகவானுடன் இணைந்தாலும் ராஜயோகம் தரும். ராகு பகவான் சுபருடன் இணைந்திருந்து அந்த ஜாதகருக்கு யோகம் தரும் கிரகத்துடன் இணைந்திருந்தாலும் யோகம் அதிகம் பெறுவார்கள். ராகு பகவான் கேது பகவான் இருக்கும் வீட்டின் அதிபதிகள் இணைந்திருந்தாலும் மிகவும் உயர்நிலை பெறுவார்கள். ஒன்றுக்கொன்று கேந்திரம் அல்ல திரிகோணம் பெற்றாலும் யோகமே. ராகு பகவான் கேது பகவான் பாவிகளுடன் இணைந்திருந்தால் பாவியான கிரகங்களின் ஆதிபத்திய கிரகம் பாதிக்கப்படும், இவர்களின் உறவும் பாதிக்கப்படும். உதாரணமாக ஒன்பதாம் மதியுடன் கேது அல்லது ராகு பகவான் இணைந்திருந்தால் தந்தையின் உறவு பாதிக்கப்படும். ராகு பகவான் கேது பகவான் இருக்கும் வீட்டின் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று ஆறு எட்டாக அமைந்தாலும், ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டில் அமைந்தாலும் தீமைகள் பல ஏற்படும். ராகு பகவான் கேது பகவான் இருக்கும் வீட்டின் அதிபதிகள் ஆட்சி உத்திரம் கேந்திரம் திரிகோணம் பெருமானால் யோகம் தருவார்கள். கேது பகவான் இருக்கும் வீட்டின் அதிபதி பலம் பெற்றால் சுயநிலப்பில்லாது நாட்டிற்காக மக்களுக்காக சேவை செய்பவர்கள், மக்கள் சேவையே மகசின் சேவை என நினைப்பவர்கள், கல்வி பணிக்காக நாட்டு நலனுக்காக தன்னையே அர்ப்பணிப்பவர்கள். ராகு பகவான் எட்டில் கேது பகவான் ரெண்டில் இருந்து காலசர்ப்ப தோஷம் பெற்றால் தீய கனவுகளால் துன்பமடைவர். கோச்சார நிலையில் ராகு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து ராகு தசை கேது தசை நடைபெறுமானால் யோகம் தரும். இந்த யோகம் ராஜயோகமாக மாறி பலன் தரும். காரக கிரகங்களின் பலன்கள். சூரிய பகவான் இருக்கும் இடத்திற்கு ஒன்பதாம் பாவத்தை கொண்டு தந்தையின் நிலையை அறியலாம். சந்திர பகவான் இருக்கும் இடத்திற்கு நாலாம் பாவத்தை அறிந்து தாயின் நிலைமையும் கல்வியையும், பத்தாம் பாவத்தை கொண்டு தொழில் முறையும் அறியலாம். செவ்வாய் பகவான் இருக்கும் இடத்திற்கு மூணாம் பாவத்தை அறிந்து இளைய உடன்பிறப்பின் நிலையை அறியலாம். புத பகவான் இருக்கும் இடத்திற்கு நாலாம் பாவத்தை அறிந்து கல்வியையும் தெரியலாம். சுக்கர பகவான் இருக்கும் இடத்திற்கு ஏழாம் பாவத்தை அறிந்து மனைவியையும், பெண்களுக்கு செவ்வாய்க்கு ஏழாம் பாவத்தை அறிவது அவரது கணவன் நிலையை அறியலாம். குரு பகவான் இருக்கும் இடத்திற்கு அஞ்சாம் வீட்டை கொண்டு குழந்தை செல்வத்தையும், பத்தாம் வீட்டை அறிவது பதவி உத்தியோகத்தை, பதினொன்றாம் வீட்டை அறிவது குருவையும் மற்றவர்களையும் மூத்தவர்களையும் அறியலாம். சனி பகவான் இருக்கும் இடத்தை கொண்டு அவருக்கு எட்டாம் பாவத்தை கொண்டு ஆயுளையும், ஆறாம் பாவத்தை கொண்டு நோயையும், எதிரிகளையும், பத்தாம் வீட்டை கொண்டு என்ன தொழில் செய்யலாம் என்பதை அறியலாம். குரு பகவான் சந்திர பகவான் சம்பந்தம் பெறுவது தத்துவ ஆராய்ச்சியை தரும். சுக்கர பகவான் சந்திர பகவான் சம்பந்தம் இயலிசை, நாடகம், சினிமா, சின்னத்திரை, தொலைக்காட்சி இவைகளில் ஆர்வம் தரும். சந்திர பகவான் புத பகவான் ராகு பகவான் குரு சம்பந்தம் பெறுவது கணினி கம்ப்யூட்டர் பலவிதமான நுட்பங்களில் ஆர்வம் ஏற்படும். நிர்வாகம். சந்திர பகவானுடன் செவ்வாய் சம்பந்தம் பெறுவது அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பு, நிர்வாகம் செய்யும் திறமை இவைகளை தரும். யோகத்தாரை விஷ்கம்பம் செல்வந்தர், எதிலும் வெற்றி பெறுபவர், பிரீதி பெண்ணாசை மிக்கவர், ஆயுஷ்மான் நோயற்ற ஆயிலை பெறுபவர், சௌபாகிய மகிழ்ச்சியுடையவர், சோபனம் காமம் அதிகமுள்ளவர், பெண்ணாசை மிக்கவர், அதிகண்டம் தீமை செய்பவர், பழிவாங்குபவர். சுக்கிரமம் செல்வந்தன் நீதிமான், திருதி மோசடி செய்பவர், பிறர் மனை மீது மோகம் கொள்பவர், சூளம் முன்கோபமுடையவர், சந்தை பிரியர், கண்டம் தீய வழியில் செல்பவர், விருத்தி சிறந்த பேச்சாளர், அறிவாளி,
துருவம் செல்வந்தன், வியாகாதம் கொடுமைக்காரன், அர்சனன் அறிவாளி புகழுடையவர், வஜ்ரம் செல்வந்தன் காமமுடையவர், சித்தி மனிதநேயமுடையவர், வியாதிவாதம் மோசம் செய்பவர், வரியான் காமமுடையவர் தீய செயல் புரியவர், பரிகம் சண்டை பிரியர் செல்வந்தர், சிவம் சாஸ்திரமறிந்தவர் செல்வந்தர், சாந்தமுடையவர் அரசாங்கத்தால் கௌரவம் பெறுபவர், சித்தம் நீதிமான் யாகம் செய்பவர், சாத்தியம் சன்மார்க்கர், சுபம் அழகு நிறைந்தவர் செல்வந்தர் பெண்ணாசையுடையவர், சுப்பிரமம் பேச்சாளி சன்மார்க்கன் முன்கோபி பயந்தவர், பிரமம் தான தர்மம் செய்பவர் நீதிமான் உயர் பதவி உள்ளவர், மகேந்திரம் நன்மை செய்பவர் ஞானி செல்வந்தர், வைதிருதி பலசாலி தந்திரசாலி செல்வந்தன் ஏளனம் செய்பவர். கரணம் 11. பவகரணத்தில் பிறந்தவர்கள் தைரியசாலி அழகர் இருமாப்புடையவர் மகிழ்ச்சியான சுபாவமுடையவர் ஜோதிடர் அரசுத்தியோகமுடையவர். பாலவம் செல்வந்தர் அழகர் சுற்றத்தாரை நேசிப்பவர் சுகம் பெறுபவர். கவுளவம் பெற்றோரை நேசிப்பர் விவசாயி குதிரை யானையுடையவர் அரசாங்க கௌரவம் பெறுபவர். தைதுலை கர்ணம் அமைச்சர் செல்வந்தர் பெண்ணாசை மிக்கவர் சுயநலமுடையவர். கரசை அரசாங்க அதிகாரி பகைவெல்லும் திறமைசாலி கர்ப்பமான பெண்களை விரும்புவர். வனிசை முன்கோபி கடுமையான சொல்லுடையவர் பெண்ணாசையுள்ளவர் திடமான கொள்கையில்லாதவர் பத்திரிகரணத்திலே அழகில்லாதவர் துன்மார்க்கர் சாமர்த்தியமில்லாதவர் போதுமென்ற மனமில்லாத பேராசைக்காரர். சகுனி அகங்காரமுடையவர் அழகர் அறிவாளி விவசாயி சுற்றம் அதிகமுடையவர். சதுஷ்பாதம் ஏழை கோபி தீய கணம் உள்ளவர் சொல் காப்பாற்றுவர் விலைமாதர் வீடு செல்பவர். நாகவம் கோலை அங்கத்திலே குறையுடையவர் முன்கோபி உறுதியில்லாதவர் வேசிப்பிரியர் விவசாயி. கிம்ஸ்தகணம் சண்டை பிரியர் பெண்ணாசையுடையவர் கௌரவம் புகழ் பெறுபவர். ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தந்தவாணியை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோ தொடரும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.